வணக்கம் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வந்து மூன்று கல்வி கண் போன்றது பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மூன்று கல்வி கண் போன்றது. விரியூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். வீட்டுக்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவே இல்லை. இதுதான் ஊராட்சி மன்ற அலுவலகம் வீடியோ. ஓகே குட்டீஸ், பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்து இருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார், படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன். என்னப்பா, உனக்குத்தான் படிக்க தெரியல, ஆனா உன் பையன்தான் பள்ளியிலே படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும்? இதப்பா பையன். ஓகே குட்டீஸ், பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி கூறினார். ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்க சொல்வேன். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால்தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமலே போய்விட்டது. அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும் கூறுவார். நான் தான் தப்பு செய்து விட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினான் பொன்வண்ணன். உங்கள் அறியாமையால் இப்போது என்னவாயிற்று பார்த்தீர்களா? அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா? ஐயா, இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்போது என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்ந்து கொள்ளுமாறு நான் வேண்டு கொள்கிறேன். நான் வேண்டு கொள்வேன். புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது. நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்து கூறிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கு இருந்து சென்றார் பொன்வண்ணன். ஓகே குட்டீஸ், கல்வி எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை? ஸோ நம்மளும் நல்லா படிக்கணும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.